இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்று இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1,00,000 ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இடம் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆயி கடைசியிலே இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்று இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1,00,000 ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் பெற வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுவே அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் விஷயம். நான் யாருக்கும் பகைவர் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை கால் உணவு வைத்த அந்த பெரியாரனுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் எப்படி உட்கார முடியும்? நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவர் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கொள்ளணும். பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது என்று நீங்கள் நினைப்பார். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆப்பிரிக்க கட்டத்தில் இருக்கின்ற போசமா நாடுகளை விட நான் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தார், தன்னுடைய பேச்சு திறமையார், தன்னிட ஆங்கில புலமையார் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேரால் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நன்கலமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவால் என்பதை மறந்துவிடவில்லை. அந்த குடும்பம் இந்த நாட்டுக்கு என்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து பாருங்கள். அவை அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றன.
ஆனால் புதன் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் சில வார்த்தைகள் சொல்வது, நம்மை குசிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அருமை தோழர்களே, கொஞ்சம் இதான வேண்டும், ஆசை இருக்க வேண்டியதுதான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவள் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் போல் மோடி. அதுவே அருமை தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் மூன்று பேரினுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.